You, Jesus, we worship you, Father. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. And I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on. சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எழுமின் என்று உற்சாகமாய் நாம் ஆராதிப்போம். உயிர் தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த இயேசு நம்முடைய சொந்தமானார். ஹலலூயா. சேர்ந்து உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹலலூயா. ஆமென். கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனை மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே? மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
சேவகர் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் செயல் இதுவே தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என உயிர்த்தெழுந்த நாளிலே இன்றைக்கு இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை உலகம் எங்கிலும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தார். இயேசு மூன்றாம் நாளிலே அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார் என்கின்ற நற்செய்தி அது ஒரு பாதி செய்தி தான். இட் இஸ் ஜஸ்ட் ஹாஃப் த ரியாலிட்டி ஆர் ஹாஃப் த ட்ரூத் ஆஃப் த செலப்ரேஷன். உண்மையான கொண்டாட்டம் எங்கே இருக்குன்னா, ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தையும் ஆண்டு உயிர்ப்பிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்ததோ அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி கடைசியில் ஏன்னோ எல்லாத்தையும் எல்லா அடியும் வாங்கிட்டு சிலுவை மரணத்தெல்லாம் கடைசியில் ஹீரோ மாதிரி வெளியே. அதுக்கு இல்லை, இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஷோ ஆஃப் ஆஃப் இஸ் பவர். தம்முடைய வல்லமையை வெளிக்காட்டுவதற்காக காட்டினதல்ல. உண்மையாக இயேசு உயிர்த்தில் எதற்குனா, அதே வல்லமை எனக்குள் இருக்கிறது. என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. அதுக்காக தான் அவர் உயிர்த்தார், என்னை தூக்கி எடுப்பதற்காக. என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய சாபங்களிலிருந்து, என்னுடைய தோல்விகளிலிருந்து ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், உலர்ந்து போன எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற வல்லமை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஹலலூயா. அழகான ஒரு பாடல், உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சேர்ந்து பாடுவோமா, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் உயிருள்ள தேவன், நீர் உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து பாடு. உயிரோடு எழுந்த, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. செய்கிறோம் ஜீவன்
நின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாடு உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை மையாராதனை
மரணத்தின் கூரினை ஒடித்து எழும்பின யூத ராஜ சிங்கம் நீர். அப்பா, பாதாளத்தின் திரவு கோல்களை கையில் உடையவர் நீர். அப்பா, வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. பாடுக வான சேனைகள், வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமம், வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்றேனைகள், ஓ வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்றல்ல நா. இன்னொரு முறை சொல்லு, வான சேனைகள், வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் வல்ல நாமமே, மூவர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூரினை ஒடித்து எழும்பின முழுவதும்
நிரப்புகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைக்கிற உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை எங்கள்
சண்டே கிளாக் செல்கிற பிள்ளைகள் அமைதியாக, டீன்ஸ் செல்கிற பிள்ளைகள் அமைதியாக செல்லுங்க. நம் கண்களை மூடி ஜெபத்தை எடுப்போம். உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் அந்த உயிர்த்தெழுந்த தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லா முழங்கால்கள் முடங்கும், எல்லா நாவுகள் அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி அந்த தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்பட்ட கைகளை உயர்த்தி ஜெபத்தை எடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாதா, ஒரு உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ சனங்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் அந்த தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, ஜீவனை கொடுத்த தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தின் ஜனங்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கண்களை நீ திறந்தெழும்படிக்காக செபிக்கிறோம். நாதா, உயிர்த்தெழுந்த தேவனை அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவர் அதனால் இவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேசத்தில் நீ அனுகிரகத்தை காண்பிக்கும்படிக்காக செபிக்கிறோம். ராஜா, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். என்ற தேசத்தினுடைய சமாதானத்தை கட்டடிவீராக. நடைபெறுகிற எலெக்ஷனுக்காக எல்லாரும் ஒருமனப்படி ஜெபத்தை எடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாதா, நீர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் முன்குறித்த தீர்மானத்தை இந்த எலெக்ஷன் நீ நிறைவேற்றும்படிக்காக செபிக்கிறோம். தேசத்தினுடைய சமாதானத்தை, சௌக்கியத்தை கட்டிடுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற கிருபைக்காக தேவனுடைய ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய ஆலயத்தின் கட்டுமான வேலைக்காக, அதனுடைய தேவைகளுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்ட கைகளை உயர்த்தி ஜெபத்தை எடுப்போம். இயேசுவேமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீ நடப்பித்த கிரியைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ராஜா, நீர் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன். அன்று வேண்டிக் கொள்வதற்கு நீர் அதிகமாக செய்கிற தேவன். இம்மட்டுமாக நீ நடப்பித்த எல்லா நற்கிரிகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா, இன்னும் எல்லா தேவைகளும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா தேவைகளும் நீ சந்திப்பீராக. நாதா, நீர் அற்புதத்தை செய்து குறித்த நாளிலே அதை உமக்கென்று பிரதிஷ்டிக்க கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் வல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். அதே போல நம்முடைய தேவைகளுக்காக, தேவையுள்ளவர்கள் நிற்கலாம், மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். உயிர்த்தெழுந்த தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படிக்காக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்யும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படி ஜெபத்தை எடுப்போம். இயேசுவே, நாடியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு உயிர்த்தெழுந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமில தேவன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, ஒரு விசை கூட ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில வல்லமை மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த கால சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீர் விளங்கப்படும்படிக்காக செபிக்கிறோம். நாமம் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய குடும்பத்தில் அதிசயம் செய்வீராக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வீராக, அவருடைய பைனான்சியல் அதிசயம் செய்வீராக, அவருடைய சுகவீனத்தில் அதிசயம் செய்வீராக. அவர் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மைகளிலே நீர் அதிசயம் செய்யும்படிக்காக செபிக்கிறோம். நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சுகவீனத்திற்கு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் ஆண்டர்சன்களுக்காக, மணி பிரதருக்காக, ஆண்டவர் இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் படுக்கையில் இருக்கிறார்களோ அவளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, படுக்கைகளை மாற்றுகிற உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர் நீர் விளங்க பண்ணுவீராக. பரிபூர்ணமான சுகத்தை தந்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற கிருபைக்காக தேவனுடைய ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில், இந்த வாரத்தில் உடைய வாழ்க்கையில் விசேஷித்த நாட்கள், உடைய திருமண நாட்கள், உடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகள் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. இந்த வாரத்தினுடைய பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டுவாராக. வருஷத்தை நன்மையினாலே நிரப்புவாராக. நம் கண்களை முடிச்சபத்தை எடுப்போம். இயேசுவின் அடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாதா, வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டுகிற தேவன், தம்முடைய நன்மையினாலும் முடிசூட்டி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். மகிமையினால கனத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையினால கனத்தினாலும் முடிசூட்டுவீராக. நல்ல சுக வாழ்வையும் நீடித்த நாட்களை தந்து அன்றைய கொடுத்திருக்கிற காலத்தில் தாவீது தன் காலத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றினது போல உடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக செய்து மலை மேல் இருக்கிற பட்டணமாக அநேகருக்கு ஆசிரிதமான பாத்திரங்களாக மாற்றுவீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே முதல் முறையாக வந்தவர்கள் இருப்பீர்கள். தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. இன்றைக்கு தான் இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கத்தரங்களை ஆசிரதிப்பாராக, கத்தரங்களோடு கூட இருப்பாராக. என்னுடைய கையில் ஒரு ஃபார்மை கொடுப்பார்கள். அந்த ஃபார்மில் என்னுடைய ஆராதனை ஒழுங்குகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படிக்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாங்கள் உங்களுடைய வீடுகளை சந்திக்க நீங்கள் விரும்பினால், நாங்கள் உங்களுடைய வீடுகளை சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்பினால், நீங்கள் உங்களுடைய சரியான விலாசத்தையும் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஒன்றோ ரெண்டோ எழுதிவிட்டு நீங்கள் போகும் பொழுது வெளியே நியூ கமர்ஸ்க்காக ஒரு இடம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கொடுத்து விட்டு செல்லும்படிக்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாங்கள் ஃபோன் செய்யும் பொழுது உங்களுடைய ஃபோன் காலை அட்டன் பண்ணும்படிக்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நம் கண்களை முடிச்சபத்தை எடுப்போம். இயேசுவேமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலேயும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆலயத்தில் நீர் கொண்டு வந்த கிருபைக்காக மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த தேவையோடு எந்த பாரத்தோடு வந்திருந்தாலும் உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமை இந்த காலவில் அவளை சந்திக்கும்படிக்காக செபிக்கிறோம். நாதா, ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவனை சந்தித்தவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய வீடுகளுக்கு போனது போல இந்த காலவில் நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நீர் திருப்தியாக்கி நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆலயத்தில் ஸ்திரப்படுத்துவீராக. தொடர்ந்து கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நாங்களும் அவளை விசாரிக்க அவளை கவனிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து தெய்வ சித்தம் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். சாட்சி வாசிப்பாங்க, பின்பு அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க, கவனிப்போம். Praise the Lord. Naveen from Muthappathu Sachi eludhi koduthirukkarargal. Praise be to God. My journey began with 5 years of studying biology, wandering without clear direction. Yet through God's grace, I found myself in a non-tech job at an IT company. For 6 years, I battled challenges and disappointments, turning to prayer each year in search of prosperity. In 2023, I took a leap of faith, left my job to pursue technical training. Despite doubts and sleepless nights filled with rejection emails, as Palm Sunday approached, I anticipated a message of faith from God. To my surprise, the sermon took an unexpected turn, delivering precisely the faith I needed. With renewed strength, I trusted in God's promise. Soon after, I was blessed with a technical job beyond my wildest dreams. My heartfelt gratitude goes to my God, my parents, pastor, and friends who helped restore my faith and guided me toward this extraordinary opportunity. Praise be to God alone. Naveen from Muthappathu. Praise the Lord. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போவார்கள் என்று சங்கீதகாரன் சொன்னபடி நமது இயேசிய ஆவடியின் ஊழியத்தின் வாயிலாக இங்கு நடைபெறும் அனைத்து ஆராதனைகளுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது சபையின் அறிவிப்புகள். வாரத்தின் முதலாவது நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 4 ஆராதனைகள் நடைபெறும். 5 மணி மற்றும் 9 மணி ஆராதனைகள் ஆவடி சபையில் நடைபெறும். 7 மணி மற்றும் 11 மணி ஆராதனைகள் மேல்பாக்கம் சபையில் நடைபெறும். இது மட்டுமல்ல, மாலையில் 6:30 அளவில் ஆவடி சபையிலும் வேப்பம்பட்டியில் உள்ள ஜப மையத்திலும் மாலை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவடி மற்றும் மேல்பாக்கத்தில் நடைபெறும் 4 காலை ஆராதனைகளிலும்
சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி சண்டே ஸ்கூல் உண்டு. குட்டீஸ் மறக்காம வந்துருங்க. ஃபர்ஸ்ட் 3 சர்வீசஸ்ல 13 இயர்ஸ்ல இருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற டீன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் டீன்ஸ் ஃபெலோஷிப் நடைபெறுகிறது. ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அஸ். நீங்க 18 இயர்ஸ்ல இருந்து 21 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் யூத் மீட்டிங் எவ்ரி சண்டே நடைபெறுகிறது. எவ்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வீக் மேல்பாக்கத்தில் மார்னிங் 10:00 மற்றும் எவ்ரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆவடி சபையில 11:30 நடைபெறும். இஃப் யூர் அபவ் 21 இயர்ஸ், உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் யங் அடல்ட் ஃபெலோஷிப் நடைபெறுகிறது. இந்த ஃபெலோஷிப் எவ்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வீக் ஆவடி சபையில 11:30 மற்றும் எவ்ரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் வீக் மேல்பாக்கம் கேம்பஸில் 10:00 நடைபெறுகிறது. அனுதினமும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சங்கிலி ஜபத்திற்காக நமது ஆவடி சபை, மேல்பாக்கம் சபை மற்றும் வேப்பமட்டில் உள்ள ஜப மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ அல்லது குழுக்களாகவோ ஜபிப்பதற்கு வரலாம். உங்களை விசாரிப்பதற்காக நமது சபையின் ஊழியர்கள் மற்றும் மூப்பர்கள் அங்கே இருப்பார்கள். அனுதினமும் காலை 4 மணி முதல் 5:30 வரை அதிகாலை ஜபம் நம் ஆவடி சபையில் நடைபெறும். எவ்ரி டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் உபவாச ஜபம் ஆவடி மற்றும் மேல்பாக்கம் சபையில் நடைபெறும். இதில் வெள்ளிக்கிழமை ஜபம் நேரலையாக ஒளிபரப்பப்படும். புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஆவடி சபையில் சகோதரிகளுக்கான விசேஷ ஜபம் நடைபெறுகிறது. இதன் நேரலை ஒளிபரப்பு காலை 10:30 முதல் நமது ஏசிஏ ஆவடி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு வியாழந்தோறும் மாலை 6:30 முதல் வேத பாட வகுப்பு நடைபெறுகிறது. இது நேரலையாகவும் நேரடியாகவும் நடைபெறுகிறது. We also have a special international students fellowship happening every Friday from 10:30 PM to 11:30 PM and every Saturday from 6:30 AM to 7:30 AM through Zoom. So if you're anybody studying abroad, kindly come and join us. We have a special MET fellowship happening every Saturday from 8:45 PM to 10 PM through Zoom. So if you are anybody who is pursuing in the field of medicine, kindly come and join us. ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கான சிறப்பு ஐடி ஃபெலோஷிப் பிரதி மாதம் 3rd சனிக்கிழமை நமது ஆவடி சபையில் உள்ள இம்பாக்ட் ஆடிட்டோரியத்தில் மாலை 5 மணிக்கு சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண தகவல் மையம். நமது ஆவடி சபையில் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இயங்குகிறது. இதை asiamatrimony.com வெப்சைட் மூலமாகவும் இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தங்களிடம் குறைந்தது 3 பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ள நிறுவன உரிமையாளர்களுக்கான சிறப்பு ஐக்கிய கூட்டம் இன்று மாலை 4:30 நமது ஆவடி சபையில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த வாரத்திற்கான அறிவிப்புகள். நாளை ஏப்ரல் மாதத்தின் 1st சிறப்பு வாக்குத்தத்த ஆராதனை காலை 4 மணிக்கு நமது ஆவடி சபையில் நேரடியாகவும் நேரலையாகவும் நடைபெறும். 60 வயதிற்கு மேற்பட்ட நமது சகோதர சகோதரிகளுக்கான சீனியர் ஃபெலோஷிப் நாளை காலை 9:30 நமது ஆவடி சபையில் நடைபெறும். வருகிற 6/4/2024 சனிக்கிழமை நமது ஆவடி சபையில் 4 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். ஞானஸ்தானத்திற்காக ஒப்புக் கொடுத்தோர் சபையின் ஊழியர்களை சந்திக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று ஞானி சொன்னது போல நம் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்த நமது பெற்றோர்களுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் பேரண்டல் கவுன்சிலிங் இந்த வாரம் சனிக்கிழமை மாலை 6:30 நமது சபையில் நடைபெறும். இந்த மாதத்தில் தங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய பெயர் கொடுத்தோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 6/4/2024 சனிக்கிழமை மாலை 6:30 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக காத்திருக்கும் காத்திருப்பு கூட்டம் டேரிங் மீட்டிங் நமது ஆவடி சபையில் நடைபெறும். திருமணத்திற்கு முன்பாக நடைபெறும் தம்பதிகளுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நமது சபையில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கு பெற விருப்பமுள்ள திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள வாலிபர்கள் தங்கள் விவரங்களை திரையில் காணப்படும் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டம் பற்றிய விரிவான விவரங்கள் நமது சபையின் மூலம் வரும் அழைப்பினாலும் வாட்ஸ்அப் மெசேஜின் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கடைகள் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கான புதிய ஐக்கிய கூட்டம் வருகிற ஏப்ரல் மாதம் 14th மாலை 4:30 நமது ஆவடி சபையில் நடைபெறும். மளிகை கடை, முடித்திருத்தம் செய்யும் கடை, எண்ணெய், தேங்காய் போன்ற ஏதேனும் வியாபாரம் செய்யும் கடைக்காரர்கள் இந்த ஐக்கியத்தில் வந்து பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். சபையில் நடைபெறும் ஆராதனைகளிலும் ஜபங்களிலும் விசேஷ கூட்டங்களிலும் ஐக்கியங்களிலும் சபையின் விசுவாசிகள் உற்சாகமாக பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பக்கத்தில் உங்களை திரும்பி பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன். யாராவது உங்கள் பக்கத்தில் காலி சீட் இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். காலி சீட் இருக்குது. சகோதரிகள் பக்கத்தில் ஒன்று ரெண்டு சீட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது. சகோதரர்கள் பக்கத்தில் ஆமாம் ரெண்டு மூணு இருக்குது. அதனால் முன்பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காரலாம். ஆமாம், முன்னால் நாங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். இப்போ வெளியில் இருக்கிற அனலில் எல்லாருமே தன்னால் வந்துடுறாங்க. கர்த்தர் நல்லவ. மேலேயும் இப்போ கீழே ஃபுல்லாகி இப்போ மேலே திரும்ப ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடுத்த லெவலில் இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூட்டமும் அதிகமாக வருது. இடம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது சில இடங்களில். விசேஷமாக கார் பார்க்கிங் ஒரு பெரிய போராட்டமாக மாறிட்டுருக்குப்போம். இன்றைக்கி உள்ளே வரும்போது சொன்னாங்க 7 மணிக்கே கார் பார்க் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நம்ம இந்த ஆலயத்தின் பின்பகுதியை பெருமளவு க்ளீன் பண்ணுறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெளியே ஒரு நாய்ஸ் வருது பாருங்கள். வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கார்ஸ் நிறுத்துகிற மாதிரி இடம் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்கிற அறிவிப்பை எல்லா விசுவாசிகளும் கொஞ்சம் கேளுங்க. இந்த காரை எடுத்துகிட்டு வர்றவங்க, பைக் எடுத்துகிட்டு வர்றவங்கெல்லாம் இந்த வெளியில் நிற்கிற வாலண்டியர்ஸ் வந்து பாவம் போல் வெள்ளை வெள்ளை போட்டிருக்கிறதுனால எல்லாம் ஒன்றுக்கு இல்லாதவங்க நினச்சிடாதீங்க. அவங்க யாருடைய அடிமை கிடையாது. அதில் சில பேர் லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, நல்லா படித்தவங்க, உலக ரீதியில் ரொம்ப ஆசீர்வாதமான இருக்கிறவங்கெல்லாம் தாழ்மையாக வந்து காலை 5 மணிக்கு வந்து இங்கே வந்து காரியங்களை ஆயத்தம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சேரையும் வந்து சில சகோதரர்கள் சகோதரிகள் வாலிப பிள்ளைங்க வந்து துடைக்கிறாங்க. இந்த இடம்லாம் இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னா அவ்வளோ பேர் தன்னார்வமாக ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் வந்து சேவை செய்கிறாங்க. இவங்க காசுக்கு செய்யலை, அன்பினால் செய்கிறாங்க. ஆனால் சில வேளையில் சில விசுவாசிகள் கண்டிப்பாக நீங்கள் ஏசியாவில் 1 வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருந்தால் அது செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். இந்த வசனம் கேட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் சில தரக்குறைவாக அந்த வாலண்டியர்ஸ்கிட்ட பேசுகிறது, எடக்கா முடக்காவாக வேலை செய்கிறது, இங்கே நிறுத்தாதுன்னு சொன்னால் அங்கே தான் நிறுத்துவேன் அப்படின்னு அநாகரிகமான வார்த்தைகள் பேசுகிறத நான் கேட்குறேன். அப்படி செய்யாதீங்க. அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அவங்க கூலிக்கு வேலை செய்கிறவங்க கிடையாது. அவங்க சொல்கிறாங்களா, இங்கே நிறுத்தாதீங்க பிரதர், அங்கே போங்க அப்படின்னா அமைதியாக போங்க, அன்பாக போங்க. நீங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு வண்டியை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்தும் போது பின்னால் 10 வண்டி வரணும் அந்த இடத்துல. உங்கள் சௌகரியத்தை மட்டும் பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய சௌகரியங்களையும் தயவு செய்து பாருங்கள். இப்போ ரோட்டில் வந்து சில பேர் நிறுத்துறீங்க, இடம் இல்லாத பட்சத்தில் நிறுத்தும் போது வாரம் வாரம் இப்போ போலீஸாருடைய தொல்லை அதிகமாகிடுச்சு. ஊருக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு காலில் டிராஃபிக் ஆகுது, வண்டியை நிறுத்திடுறாங்க. ஸோ நாங்கள் எவ்வளோ முடியுமோ பின்னாலெல்லாம் இடத்த ஆயத்தம் பண்ணி எப்படியாவது உள்ளே நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வசதிகளை கூட்டிக்கொண்டே தான் இருக்கிறோம், குறைக்கிறது இல்லை. எங்களையும் கொஞ்சம் தயவு செய்து கவனித்து கொள்ளுங்க. வந்து அன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே விடாதேன்னு சொல்லும் போது அங்கே தான் விடுவேன்னு பண்ணாதீங்க. எல்லோரும் இப்படி பண்ணுறது இல்லை, சிலர் இப்படி பண்ணுறது தொடர்ந்து நடக்குது. அதனால் இதை சொல்ல வேண்டியிருக்கு. அது மாதிரி வாகனங்களை உள்ளே ஓட்டிகிட்டு வரும்போது கூட, இது ஜனங்கள் நடந்து வர்ற இடம், ரேஸ் ட்ராக் கிடையாது. இது அது மறந்துடாது. சில பேர் ரேஸ் ஓண்டி ஓட்டுற மாதிரி உள்ளே ஓட்டுவார். எவ்வளோ சொல்கிறாங்களா, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க பிரதர்னா வேகமாக பாருங்கள். யாராவது ஒரு குழந்தையோ ஒரு ஆளோ நடுவில் தெரியாமல் நடந்து வந்துட்டாங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு சிலர் வந்து ரொம்ப அப்படி, என்ன உங்களுக்கு அவசரமோ என்ன ஆத்திரமோ தெரியல, காருக்குள்ளே தான் சண்டை கட்ட போட்டு வந்தீங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ளே ஏன் இப்படி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக அன்பாக கொஞ்சம் இணக்கமாக போங்க. இதெல்லாம் ஒரு சபை. அவங்கெல்லாம் பாருங்கள், சில ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்க இந்த ஆராதனையை மிஸ் பண்ணிவிட்டு வாசலில் நின்று ஒவ்வொருத்தருக்கா ப்ரைஸ் அலார்ட் சொல்லிட்டு, அவங்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாளும் வெயிலே நின்று ஒவ்வொருத்தரையா எவ்வளோ கஷ்டன்றது ஒரு நாள் நின்று பார்த்தா தெரியும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பதில் நீங்கள் நிறுத்தாதீங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம யார் பெரியவன்னு காட்டக்கூடாது. என்ன சொல்கிறீங்க, அதுக்கு நிறைய இடங்கள் இருக்காது. ஊரில் போய் நம்ம உலகத்தில் வேலை செஞ்சு காமிச்சிக்கலாம், இங்கே வந்து காட்டக்கூடாது. அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. அது கொஞ்சம் நான் ரொம்ப நாளாக சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் வேறு வழி இல்லை, சொல்லணும்.
ஏன்னா இது ஒரு ஆள் இப்படி செய்கிறத பார்த்தோன்னே இன்னும் ரெண்டு பேர் அதை கற்றுக்குறாங்க போல இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகரிக்குது அது. அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பை காட்டுங்க. எனக்கு புரியுது அநேக அசௌகரியங்கள் இருக்கிறது, நம்ம இன்னும் முழுமை அடையலை, இது கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இன்னிலிருந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுனால நான் வந்து இங்கே வரும்போதெல்லாம் மாடிக்கு போய் அந்த பக்கத்து லேண்டுக்காக ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எல்லோரும் நல்லா ஜோம் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு 13 ஏக்கர் இருக்குது, அதை வாங்கிட்டால் நீங்கள் தாராளமாக நீங்கள் காரை எப்படி ஹெலிகாப்டரே கொண்டு நிறுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஜோம் பண்ணுங்கள், நல்லா ஜெபிங்க கர்த்தர் சீக்கிரமாக. ஏன்னா இந்த ஆலயம் கட்டி முடிக்கும் போது இப்போவுமே ஒரு ஹால்லேயே நம்மளால் வந்து பார்க்கிங்கை சமாளிக்க முடியலை. முழு ஆலயம் திறக்கும் போது அது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது எங்களுக்கு புரியுது. அதனால் தயவுசெய்து நல்லா ஜெபிங்க கர்த்தரின இடங்களையும் வசதிகளையும் கூட்டித்தர வேண்டும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, நம்ம வைத்திருக்கிற வசதியில் 1% வசதி கூட இல்லாத எத்தனையோ சபைகள் இந்த நாட்டில் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ வசதிகளை கொடுத்துருக்கிறார், அதை பயன்படுத்தி நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரியவர். சந்தோஷம் தானே எல்லாருக்கும். ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு மாலையில் குறைந்தது 3 பேரை ஆகிலும் வேலைக்கு அமர்த்துகிறவர்கள், அந்த மாதிரி என்டர்பிரைசஸ் வைத்திருக்கிறவங்க, அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஒரு கடையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கு, எது வேணால் இருக்கலாம், குறைந்தது 3 பேர் உங்கள் கீழே உங்கள் கிட்டே வேலை செய்யணும். அப்படிப்பட்டவங்களை நாங்கள் என்டர்பிரைசிங் ஓனர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவர்களுக்காக ஒரு விசேஷத்தை, ஐக்கியத்தை இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கு அந்த கூட்டம் முதல் கூட்டமாக மாலை 4:30 ஆவடியில் நடைபெறும். கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுங்க திரும்ப, ஏன்னா சாயங்காலம் 6:30 திரும்ப அடுத்த கூட்டம் இருக்குது, சிலுவை தியான கூட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் 4:30 வந்துட்டிங்கன்னா கத்திரிக்கு சுத்தமான 5:30 முடிச்சிடலான்னு யோசிக்கிறோம். மேக்ஸிமம் 6, அதுக்கு மேலே போகாது. அதனால் கொஞ்சம் தயவுசெய்து வாங்க. ஃபேமிலியாகவும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் உங்களை பார்த்து ப்ரைஸ் லார்ட் சொன்னீங்களா? சொல்லிட்டீங்க. வெரி, சொல்லலையா? சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம். சந்திரம் மறந்து போகிறேன் என்ன, அதனால தான். அது ஒருத்தர் வந்து வருத்த வரப்பட்டாங்க, பாஸ்டர் கடைசிக்கு சொல்லுவீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் பாஸ்டர், அப்படியே சொல்லாமல் போயிட்டேன், பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்காம போய் ரொம்ப வருத்தமாக போச்சுன்னு சொன்னாங்க. சரி, அப்படியும் அன்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமீன். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இன்றைய காலையிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இருதயங்களை திறந்து, செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. விழிப்போடு இருக்கிறவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம் நினைக்கிறேன். வாசிப்போமா? 1 பேதுரு 1 3-4 வசனங்கள் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக, அதோடு சேர்த்து இரக்கத்தினாலே நம்மையும் மறுபடி ஜெனிப்பித்தார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, எந்த விடாய்த்த ஆத்துமாவையும் திருப்தி செய்யக்கூடியது. இன்றைக்கு வாஞ்சையோடு உம்முடைய வசனத்தை நோக்கி வந்திருக்கிற மக்களை சந்தியும் பேசும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் உண்டான அநேக நன்மைகளில் ஒரு முக்கியமான நம்பிக்கை, ஒரு முக்கியமான நன்மை என்னவென்றால், நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது.
ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய இளைய சகோதரன் மைக்கேல், இப்போ பாஸ்டர் மைக்கேலாக பெங்களூரில் ஊழியம் செய்கிறாங்க, என்னுடைய தம்பி வந்து காலேஜ் மூலமாக ஒரு அவங்க படிச்சுட்டு இருந்த லாயலா காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததுனால ஒரு குறிப்பிட்ட கிராமம் சேலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 1 வீக் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு கூட்டு போனாங்க. அங்கே போயிட்டு வந்தப்பறம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை என்கிட்ட அவர் சொன்னார். அதாவது அந்த கிராமத்தில் இவங்க 1 வீக்காக தங்கி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என் தம்பிகிட்ட கேட்டாங்களாம், நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆர் எப்படி இருக்காருன்னு கேட்டாங்களாம். அப்போ இவர், எம்ஜிஆரா, அவர் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன. அவ்வளோதானா, அந்த கிராம மக்களுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சான். என்னங்க சொல்கிறீங்க, இறந்துட்டாரா, அப்படிலாம் பேசாதீங்க, அவர் உயிரோடு இருக்கிறாருங்க அப்படின்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லைங்க இறந்துட்டார், ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் இறந்து. அப்போது ஒருத்தர் சொன்னார் அந்த கிராமத்தில், அது எப்படிங்க சாவார், 10 மாடியிலேருந்து குதிப்பாருங்க அவர், அவர்லாம் என்ன பண்ண மாட்டார், சாகவே மாட்டார், அதனால் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு அவ்வளோ நம்பிக்கையாக அந்த ஜனங்க அப்படி கடைசி வரைக்கும் இவங்க ஒரு வாரமாக எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவங்க நம்பவே இல்லை. அந்த நம்பிக்கையில் அவங்கள உறுதியாக இருந்திருக்காங்க. இதுவும் ஒரு நம்பிக்கை தான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திரா வந்து ஒன்றா இருக்கும்போது, ஆந்திரா தெலுங்கானான்னு பிரியாமல் ஒரே மாநிலமாக இருக்கும்போது, அதில் ஆட்சி செய்த ஒரு புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் YSR அவரை சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டரில் அவர் பயணம் பண்ணும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி அந்த கிராஷில் இறந்துட்டார். நான் செய்தித்தாளில் படித்து ஆச்சரியப்பட்டேன். அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தியை டிவியில் அவங்க ஒளிபரப்பின இதை பார்த்த 122 பேர் ஆந்திராவில் மாரடைப்பில் இறந்துட்டாங்களாம். 122. அதுவும் இல்லாமல் வேறு சிலர் தற்கொலை செய்து இறந்துட்டாங்களாம். எனக்கு அது ஆச்சரியமாச்சு அதை படிக்கும்போது. ஏன் அப்படின்னா, அந்த YSR அப்படின்ற அந்த சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ நன்மை செய்தார் அந்த நாட்டுக்கு, அந்த மாநிலத்துக்கு. அவர் மேல் அதீத நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்ன உடனே அவங்க அநேகர் உயிரே விட்டுட்டாங்க. சில பேர் உயிரையே அவங்க மாய்த்து கொண்டாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது. நம்பிக்கை வந்து நம்மை வழிநடத்தக்கூடியது. நம்பிக்கை வந்து எவ்வளவோ போராட்டம் பிரச்சனை வந்தால் கூட எதிர்த்து நின்று போராடுறதுக்கு வலிமையை தரக்கூடியது வந்து நம்பிக்கை. நான் நிச்சயமாக நம்புகிறேன், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாசித்த வசனத்தை எழுதிய பேதுரு என்கிற அப்போஸ்தலன் மிகுந்த நம்பிக்கை உள்ளவனாக அவரை பின்பற்றினான். என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் சொன்ன உடனே படகு, வலை, மீன், தகப்பன், குடும்பம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இயேசுக்கு பின்பாக நம்பிக்கையோடு பின்னால் பின்பற்றினவன் வந்து இந்த அப்போஸ்தலன். இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்வதற்கு எவ்வளவோ காரணங்களை மனிதர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. ஏனென்றால் இயேசு வந்து, இப்போ நான் சொன்னது போல, ஏதோ ஓட்டு போட்டு எலெக்ஷனில் வின் பண்ண ஒரு முதலமைச்சரோ மந்திரியோ கிடையாது. அவர் வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரன். இவர் வந்து பாதி வழியில் கஷ்டப்பட்டு கட்சி கட்டி அவர் மேலே வந்து புகழ் பெற்று பதவியில் உட்கார்ந்து பெயர் பெற்ற ஒரு நபர் இயேசு அல்ல. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீங்களான்னா, அவர் பிறந்தது முதலே அவருடைய மகிமை பிரஸ்தாபப்பட்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் பிறந்த அந்த இரவு தேவ தூதர்கள் ஓசன்னா, உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லி பெரிய வெளிச்சத்திலே வந்து மெய்ப்பர்களுக்கு தோன்றி அவர்கள் ஊரெல்லாம் போய் இந்த மாதிரி காட்சி கண்டோன்னு. பிறந்த இயேசுடைய என்ட்ரியே ரொம்ப பெரிய என்ட்ரி.
இல்லையா? குழந்தையாகி இயேசுவை சந்திக்க கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து விலையேற பெற்ற வெகுமதிகளை அவருக்கு கொடுத்தார்கள். ஊரெல்லாம் அதை பார்த்தது. ஏரோது ராஜா யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பதற்கு வழி இல்லாமல் அந்த பட்டணத்தில் உள்ள 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். அப்ப இயேசு பிறந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா யாருங்க இந்த குழந்தை? தூதர்கள் வந்து பேசுறாங்களாம், சாஸ்திரிகள் எங்கிருந்தோ வந்து பண்ணிடுறாங்க, என்னங்க ராஜாக்கே இவ்வளவு பயம் பிடிக்கிற அளவுக்கு இந்த குழந்தை யாருங்க? ஏன்னா ஹெட்லைன்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் கொல்லப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான செய்தியா மாறி இருக்கும். அப்ப இயேசு அவ்வளவு பிரபலமானவராக இருந்திருக்கிறார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து 30 வயதாக இருக்கும்போது ஞானஸ்நானம் பெறப்போகிறார். யோவான் ஸ்நானகன் எத்தனையோ 100,000-ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இயேசுவின் ஞானஸ்தானம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின போது வானத்திலும் சத்தம் வருது, இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். சத்தம் வந்தது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் வந்து இயேசுவின் மேல் உட்காருகிறதை அவன் பார்க்கிறான். அப்போ இவர் ஒரு பிரபலமான ஒரு விசேஷமான ஒரு நபராக வெளியே வருகிறார். நீங்கள் இன்னும் நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை படித்து பார்ப்பீர்களானால் இயேசுவினுடைய நேரடியான அற்புதங்கள், 37 அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 37 miracles இயேசுவினுடைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 50 ஓமானங்களை இயேசு மேற்கோள் காட்டியிருக்கிறார். 100,000-க்கான சத்தியங்களை அவர் போதித்தார். 1,000,000-க்கான மக்கள் அவருடைய பிரசங்கங்களை கேட்க வந்தாங்க. அவருடைய புகழ் அவ்வளவு பரம்பி இருந்தது. அவர் செய்த கிரியைகளை எல்லாம் எண்ணவே முடியாது என்று யோவான் அப்போஸ்தலன் 21:25 சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 21:25, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த அளவுக்கு இயேசு புகழ் பெற்றவராக, இவ்வளவு பெரிய கிரியைகளை செய்தவராக அவர் மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இவ்வளவு புகழின் உச்சாணி கிளையில இயேசு இருக்கும்போது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு குறைந்தது 3 முறை நேரடியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். இவ்வளவு பெரிய மனிதன் மரிக்க முடியுமா, மரிக்க வேண்டுமா, மரிப்பாரா அப்படின்ற நம்பிக்கை யாருக்குமே வரல. அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. விசேஷமாய் பேதுரு, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 8:31-32 வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார் அல்லது மறைக்காமல் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள, அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அவனால் அதை நம்ப முடியல, அவனை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னங்க பேசுறீங்க, இவ்வளவு மகிமையான பிறப்பு, இவ்வளவு மகிமையான வாழ்க்கை, இவ்வளவு பிரபலம், இவ்வளவு பெயர், இவ்வளவு பிரஸ்தாபம், இவ்வளவு வல்லமை நிறைஞ்ச உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க சாகு வரணும்? எதுக்கு நீங்க சாக போறேன்னு பேசுறீங்க? நீங்க சாக மாட்டீங்க, உங்களுக்கு சாக கூடாது அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. அவருக்கு மரணம் வரும்ன்றதை அவங்க நம்ப, அவங்க விரும்பலை, ஏற்றுக்கொள்ள அவங்க தயாராக இல்லை, நம்ப மறுத்தாங்க. ஏனென்றால் அவர்கள் 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்து வந்தவங்க, வாழ்க்கையை அவரோடு இணைத்து வாழ்ந்தவங்க, அவருடைய வல்லமையான அநேக அற்புதங்களை அவங்க கண்டாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாகவே வந்து இயேசு அநேக பிசாசுகளை துரத்தினார், அநேக வியாதிகளை அவர் சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அவருடைய ஊழியத்தில் அவர் மறுரூப மலையில் நின்று கொண்டிருந்த பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வேர்வையெல்லாம் ரத்தம் சிந்தும்படி, ரத்தமாக மாறி சிந்தும்படி ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினதை இவங்க பார்க்குறாங்க.
இவர் சாதாரண ஒருவர் அல்ல. எல்லாவற்றுக்கு மேலாக பலமுறை இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சதி நடந்தது. ஜெபாலயத்தில் அவரை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, தேவாலயத்தில் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஒரு உச்சியான ஒரு மலைக்குள்ளே கொண்டு போய் அங்கிருந்து தள்ளிவிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க, கல்லெறிஞ்சு கொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இயேசு அவர்களை விட்டு நழுவி போகிறார். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தனையோ எதிரிகள் அவருக்கு இருந்து அவரை கொல்லணும்னு நினச்சா கூட அவர் தப்பிச்சுக்கிட்டே போகிறாரு, இனிமேலும் தப்பிச்சிருவார், அவருக்கு மரணம் வராது, அவர் சாக மாட்டார் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஆழமாக நம்புகிறாங்க. ஆனால் அவர்கள் நம்பிக்கையெல்லாம் உடைந்து போகும்படி ஒரு நாள் இரவு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவர் விசாரணைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். விசாரணையில் தப்பிச்சிருப்பார், நீதி நிற்கும்னு பார்த்தா அங்கே மரண தீர்ப்பு உண்டாகிறது. வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு குற்றவாளியை போல அவர் சிலுவையிலே தொங்கவிடப்பட்டு கொல்லப்படுகிறார். இதை கேட்டவுடனே இத்தனை வருஷம் அவங்க வைத்திருந்த நம்பிக்கை சுக்கு நூறாய் நொறுங்கி போனது. அவங்க நம்பிக்கை உடைஞ்சு போன உடனே அவங்க உள்ளம் எல்லாம் துக்கத்தினால் நிரம்பினது. இதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். லூக்கா 24:13. அன்றைய தினமே இந்த சீஷர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு அவங்க போனார்கள். போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்ட அந்த வர்த்தமானன்றது என்னது? இயேசு மரிச்சிட்டாரே, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்களேன்ற இந்த சம்பவங்கள், வர்த்தமானனா சம்பவங்கள் எல்லாம் அவங்க பேசிக்கொண்டு அப்படியே இந்த ஊருக்கு நடந்து போயிட்டுருக்குறாங்க. 15 இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே சேர்ந்து நடந்து போகிறார். 16 அவரை அறியாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 17 இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். அதாவது ஏதோ ஒரு அந்நியனை போல இவங்களை பார்க்காத வேறு வெளியூர்காரர் மாதிரி இயேசு கேட்குறார், என்னப்பா இவ்வளோ துக்கமாக போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே 18 அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராக இருக்கிறீரான்னு கேட்குறான். அதாவது என்னன்னா, இது என்னங்க உங்களுக்கு என்ன கதை தெரியாதா? இந்த வாரம் யார் இறந்தது தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்கலையா? இவர் இறந்தது கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இயேசு அவ்வளோ பிரபலமானவர், 1000 அவர் கூட்டங்களை போய் பங்கு பெறதுக்கு ஜனங்க போயிருக்கிறாங்க. எத்தனையோ குஷ்டரோகிகள், குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள் நடந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க, பிசாசுகள் துரத்தப்பட்டிருக்கு, செத்தவங்க உயிரோடு எழும்பியிருக்காங்க. அவரிடத்துல கொண்டு வரப்பட்ட எல்லா வியாதியஸ்தரையும் அவர் குணமாக்கினார்னு வேதம் சொல்லுது. எல்லாரையும் சொஸ்தமாக்கினாராம். எப்படி இருந்திருக்கு அவர் மினிஸ்ட்ரி? அவர் இறந்துட்டாருன்னே இவர் தெரியாத மாதிரி கேட்டா, என்னங்க தெரியாதா உங்களுக்கு? அப்போனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பெரிய ஞானிகள் சொல்கிறவங்கலாம் இயேசு மரிக்கவே இல்லை, இயேசு மரித்து உயிரோடு எழும்பவில்லை என்று தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே போட்டிருக்கு, இயேசு மரித்தது உண்மை, இயேசு மரித்தது உண்மை. அது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு போகிறாங்க, துக்கத்தோடு போகிறாங்க. துக்க முகமாக போயிட்டுருக்கும்போது இயேசு அவர்களோடு பேசி கொண்டே போகிறார். அவங்க சொல்கிறாங்க இயேசுவை பற்றி, 19 பாருங்கள், நசிரனாகி இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறிந்தரல. பார்த்தா என்னன்னா, இயேசு மரித்தது உண்மை இல்லையா? அவங்க கிளியராக சொல்கிறாங்க, யார் கொன்றது, எப்போ கொன்றது, கிளியராக சொல்கிறாங்க. சரி, அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க, 21 அவர் மரித்ததுனால
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, ரொம்ப நம்பினவங்க நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. அவர் உயிரோடு இருப்பார், அவர் தொடர்ந்து நன்மை செய்வார், ராஜ்யத்தை கட்டுவார், எங்களுக்கு தேசத்தை திருப்ப மீட்டு கொடுப்பாரு, எங்களுக்கு மேசியான்னு நாங்கள் நம்பினோம். நம்பிக்கையில் மண்ணவாரி போட்டு போயிட்டாருங்க, இறந்துட்டாரு, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ அன்றைக்கு இந்த ஜனங்கள், இந்த சீஷர்கள்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக அறைக்குள்ளே தங்களை பூட்டி வச்சுக்கிட்டு, ஜனங்களை பார்க்குறக்கு துணிச்சல் இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறாங்க. அவருக்கு பின் சென்ற சகோதரிகள் சிலர் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் யார் என்றால் மகதலேனா மரியாள், இந்த யாக்கோப் என்பவனுடைய தாயாகிய மரியாள், சலோமி என்பவர்களுக்கும், மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா இயேசு மரிச்சிட்டாரு, அவருடைய சரீரத்துக்கு வந்து அன்றைக்கெல்லாம் இந்த பரிமள தைலெல்லாம் பூசி அந்த சரீரம் நாராமல் இருக்கிறதுக்கு அவங்க அந்த சில சடங்குகளை செய்வாங்க. அதுக்காக அவங்க வெள்ளைப்போளத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி, பரிமள தைலத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி, ஓய்வு நாள் முடிந்த உடனே அதிகாலையிலேயே கல்லறைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவர் இறந்துட்டாரு, பாவம், நம்ம இருக்கும்போதெல்லாம் நம்ம காசு கொடுத்து காணிக்க கொடுத்து அவரை நம்ம தாங்கணும், இறந்துட்டார், என்னங்க பண்ணுறது, கடைசியாக ஏதாவது ஒரு சடங்கை செய்வோன்னு ரொம்ப துக்கமாக அவங்க போகிறத பார்க்குறோம். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக நம்பிக்கை இழந்தவர்களாக அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை இழந்து நிற்கிறவர்கள் இடத்துல நடந்த ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9-11 வாசித்தால், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புலப்பட்டு அவளோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தாள். இந்த அம்மா ஓடி போய் சொல்கிறாங்க, ஏங்க அவர் செத்துட்டார், நம்ம நினைச்சோம் அவர் உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நடக்கிறது பாருங்க. 11 அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவள் கேட்ட பொழுது என்ன செய்யலை, எங்க என்னம்மா சொல்ற, நீ உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு சொல்லியிருப்பான். காலையில இருட்டோட போய் எதையாவது பார்த்துட்டு இயேசுவை பார்த்தேன்னு பிரம்மையில வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்பல, தி டு நாட் பிலீவ். ஏன் தெரியுமா, அவருடைய பாடையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் பார்த்துட்டு இனி நம்புகிறதுக்கு என்ன இல்லை, ஏதுவே இல்லை, நம்பிக்கை முழுசும் உடஞ்சு போச்சு, இனி நம்ப முடியாது அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இயேசு உயிரோடு எழுந்ததுனால நம்ப மறுத்த அதே பேதுரு இப்பொழுது எழுதுகிறான், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. இது ஏதோ வந்து கதையை நம்பினேன், ஏதோ கற்பனையை நம்பினேன்லாம் கிடையாது, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா, மாறாத நம்பிக்கை, அழியாத நம்பிக்கை, இன்றைக்கும் தொடர்கிற நம்பிக்கை, அது உண்மையுள்ள நம்பிக்கை, அது மறையாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டால் வேதம் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுதலினாலே. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை ஒரு சாதாரண நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, அது ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து உயிரோடு இருக்கிற, தொடர்ந்து பலனோடு இருக்கிற, தொடர்ந்து செயல்படுகிற ஒரு நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுதலினாலே நமக்கு தந்தார். விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. CEV கிறிஸ்டியன் இங்கிலீஷ் வேர்ஷன் என்று சொல்லுகிற ஒரு வேர்ஷனில் போட்டிருக்கு இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்றதுக்கு கொடுத்த விளக்கம் வந்து எ ஹோப் தட் லிவ்ஸ் ஆன் அப்படின்னு போட்டிருக்கு. தொடர்ந்து வாழுகிற நம்பிக்கை, தொடர்ந்து உயிர் பெற்றிருக்கிற நம்பிக்கை, அல்லது சாகாத நம்பிக்கையை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டாரு, இந்த நம்பிக்கை இனி ஒவ்வொரு ஒளிந்து போகாது. நீங்கள் நினச்சிங்க இயேசு மரித்த உடனே நம்பிக்கையெல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு, அப்படி கிடையாது. இந்த நம்பிக்கை
ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. அதை விசுவாசிக்கிற நாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுள்ள நம்பிக்கை என்று ஏன் பேதுரு சொல்லுகிறார்? ஏன் இது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை? எப்படி இதை நாம் ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லலாம்? இன்னைக்கு செய்தியே அதுதான், லிவிங் ஹோப், ஜீவனுள்ள நம்பிக்கை. எப்படி இந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுள்ள நம்பிக்கையாய் மாறுகிறது? மூன்று காரணங்களை நான் சொல்ல முடியும். நம்பர் ஒன், ரிசரக்ஷன் இஸ் அ லிவிங் ஹோப் பிகாஸ் ரிசரக்ஷன் இஸ் அட்டெஸ்டட் இன் ஹிஸ்டரி. இந்த உயிர்த்தெழுதல் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏன் தெரியுமா? இது சரித்திரத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது சரித்திரத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது ஏதோ கற்பனை நம்பிக்கை அல்ல, கட்டுக்கதை நம்பிக்கை அல்ல, இது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை எப்படிங்க சரித்திரத்தில் இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், எத்தனையோ சான்றுகள் உண்டு. உங்களுக்கு தெரியும், இந்த சீஷர்கள் ஒரு காலம் வந்து இயேசு மரிச்சு போனார் அப்படின்னு பார்த்த உடனே யாருமே விரட்டாமல் இவங்களே ஓடி போயிட்டாங்க. பேதுரு வந்து யாரும் கூப்பிடாமலே போய் சேவர்கள் நடந்து குளிர் காஞ்சிக்கிட்டு, ஒரு வேலைக்காரி வந்து நீ அவரோடு இருக்கிறத பார்த்தேன்னா எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இவருடைய கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவரை வந்து சிலுவையில் அறைய போகிறாங்க, இவருடைய கதை முடிஞ்சு போச்சு. இவன் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சதுனால தன்னோட இயேசுவை சம்பந்தப்படுத்த அவன் விரும்பலை, இயேசுவை பற்றி அவன் பேசவே விரும்பலை. ஏனென்றால் இவர் மேலே நம்பிக்கை வச்சு பிரயோஜனம் கிடையாது, இவரே பரிதாப கோலத்தில் இருக்கார், இவரே போய் சேரப்போகிறாருன்ற மாதிரி நிலையில் அவன் பார்த்துட்ருக்கான். ஆனால் இதே பேதுரு பாருங்க, அறைக்குள்ளே ஒளிஞ்சு கிடந்தவன், 50 நாள் கூட ஆகலை, இயேசு மரித்து உயிரோடு எழுந்தபோது இருந்த அதே சந்ததி இருக்கிறவர்கள் நடுவில் 3000 யூதர்கள் வந்து பலவேறு நாடுகளிலிருந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுறதுக்காக அவங்க ஊரெல்லாம் விட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுறதுக்கு எருசலேமுக்கு வந்திருக்காங்க. அது 120 தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, பலவேறு பாஷைகள் பேசுகிறவங்க வர்றாங்க. அவர்கள் நடுவில் நின்று இவன் பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க, நீங்கள் என்ன செய்தீங்கன்னா நீதி உள்ள தேவனை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினான் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இது மாத்திரம் கட்டுக்கதையாக இருந்திருக்குமானா பேதுரு பிரசங்கத்தை தொடர்ந்துருக்க முடியாது. ஏய் என்ன பேசுகிற நீனு, என்னையா கதை விடுற, இயேசு மரித்ததை நாங்களும் பார்த்தோம், எங்கே உயிரோடு எழுப்பினாரு, இந்தவா கல்ற அங்கே இருக்கு பாரு, உள்ளதானே கிடக்கிறாருன்னு யாராவது என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், அவனுடைய பேச்சை எதிர்ப்பு கொடுத்துருக்கலாம், நீ சொல்கிறது பொய்னு சாதிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களால் ஒரு மறுப்பு பேச முடியல. அதற்கு மாறாக இவன் பிரசங்கத்தை கேட்டு அவங்களுக்கு அறிந்திருந்தாங்க, இயேசு வைத்திருந்த கல்லறை சீல் வச்சுருந்தாங்க, ஆனால் பிலாத்து போட்ட சீலே ஆண்டு உடச்சிட்டு வெளியே வந்திருக்கிறாரு, அவருடைய சரீரத்தை காணோம், சரீரம் இங்கே இல்லை, மரிச்சு அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் சரீரத்தை காணோம். இந்த சீஷர்கள் மறிச்சு வைக்கிற அளவுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது, ஏன்னா அதிகாரம் மேல் அதிகாரத்துலேருந்து இருக்குது, யாரும் உள்ளே போக முடியாது, இவர்கள் திருடிலாம் வைக்க முடியாது. உண்மையாகவே இயேசுவை காணும், அவர் உயிரோடு தான் எழும்பிட்டார் அப்படின்றத, அவங்க உயிரோடு எழுந்தார் என்கிற சத்தியத்தை அவங்க அறிந்திருந்ததுனால இவனுடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காமல், அதை தடுக்காமல், அதற்கு மாறாக 3000 பேர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஏற்றுக்கொண்டு ஏமாந்தான்னா பரவாயில்ல, 3000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா they saw it in history. நம்ம ஊரில் ஒருத்தர் ஞானின்னு ஒருத்தர் சுற்றிட்டு வர்றாரு. இந்த ஞானி சொல்கிறாரு, இயேசு உயிரோடு எழும்பலையான், இயேசு உயிரோடு எழும்பலையான். அவருக்கு ஞானம் என்ன ஆச்சுன்னு தெரில, ஆனால் வேதத்தில் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு இயேசு எப்படி எழும்பினாரு, மரித்து உயிரோடு எழும்பினா. ஹல்லேலூயா. 3000 பேர் அதை வந்து நம்பினாங்கங்க. அவங்க வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சுவிசேஷம் சொல்லப்படலை,
இயேசுனுடைய மரணத்தின் 100வது ஆண்டில் இந்த சூசியம் சொல்லப்படலை. இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட வாழ்ந்த மக்கள் நடுவில் சொல்லப்பட்ட சுவிசேஷம் எதிர்க்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் சரித்திரத்தில் அது நடந்தது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பைபிள் எழுதப்பட்டதுனால இல்லை, ஜனங்கள் அதை விசுவாசிச்சாங்க. அன்றைய ஜனங்கள் தத்ரூபமாக அதை பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு பைபிள் வாசி தான் தெரிஞ்சுக்கிறோம். அன்றைக்கு ஜனங்கள் நேரடியாக அந்த சம்பவத்தை கண்டாங்க. அந்த ஊர் முழுவதும் அது பிரபலமாக இருந்தது. அவர் இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். சரித்திரத்தில் எழுதப்பட்டது. அதை சீஷர்கள் தைரியமாக போய் பிரசங்கம் பண்ணாங்க, பயப்படவே இல்லை அவங்க. ஏன் சரித்திரத்தில் இது நடந்தது என்று சொல்கிறேன்னா, கல்லறை எம்டியாக இருக்கு. இயேசு உயிரோடு எழுந்து 50 நாளுக்குள்ளாகல பிரசங்கம் கேட்டால் யூதர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த வார்த்தையை கேட்குறாங்க. இது என்ன சொல்லுகிறது என்றால், சரித்திரத்தில் இயேசு மரித்தது உண்மை. இது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. இதை சும்மா கட்டுக்கதையை நம்ம நம்பலை, ஏதோ யாரோ எழுதின கதையை நம்ம நம்பலை. உண்மையாக நடந்த ஒரு ஜீவனுள்ள சாட்சி இது. அதனால தான் இது ஜீவனுள்ள நம்பிக்கையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் இது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொன்னால், இந்த சரித்திரத்தில் ஜனங்கள் ஒன்றை பார்த்தாங்கங்க. என்ன பார்த்தாங்க தெரியுமா? இதே பேதுரு தான் இயேசுவை தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணுவேன். இதே சீஷர்கள் தான் அறைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு பயந்துட்டு உட்காந்தவன், யூதர்களுக்கு பயந்துவேன். அதே சீஷர்கள் இப்போ இயேசுவே கர்த்தர் என்று அவங்க தைரியமாக வெளியே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், ஏன் இது சரித்திரத்தில் உண்மை என்றால், இந்த சீஷர்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. அவங்களோட பயத்தை எடுத்து போட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவங்க யாரை கண்டும் பயப்படலைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒருவேளை இது ஒரு கட்டுக்கதையாக இருந்திருந்தா அப்படி யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை இயேசு மரித்து உயிரோடு எழும்பினது கட்டுக்கதையாக இருந்திருந்தா, இயேசும் இல்லை, அவரும் செத்து போயிட்டாரு, அவர் கல்லரை மூடி இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இந்த சீஷர்கள் வந்து இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லிட்டு வர்றாங்க போது, வேதம் சொல்லுது அநேகர் யூதர்கள் மதவாதிகள் வந்து அவர்களை அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. ஸ்தேவான் போன்றவர்கள்லாம் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டாங்க இப்படி சொன்னதுக்காக. கொஞ்சம் யோசித்து பாருங்க, செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழும்பாத ஒரு ஆளுக்காக ஒருத்தர் போய் அவர் எழுந்துட்டார் எழுந்துட்டான்னு சொல்ல அடி கொடுத்து பாருங்க. ஏங்க, ஏதோ ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டேன், என்னங்கன்னா கொண்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவான். ஆனால் சீஷர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய அவசியம் இல்லை, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், நீ கொன்னா கூட பரவாயில்ல, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லாமல் விட மாட்டோம். எப்படி இந்த மாற்றம், பயந்து கிடந்தவர்களுக்கு வந்த மாற்றம் எதனாலன்னு சொன்னால், இயேசுவின் உயிர்த்தெழுதல் பொய்யல்ல, அது உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அதனால தாங்க இது ஜீவனோட நம்பிக்கை. இன்றைக்கு சபை வந்து வெட்கமே படக்கூடாது. யாராவது வந்து இயேசுலாம் உயிர்த்தெழுன்னு சொல்லலாம், உனக்கு தெரியுமா, நான் சொல்லட்டுமா, நான் இப்போ சொன்னதையாக சொல்லுங்கள், நான் சொன்னதையாவது போய் சொல்லுங்கள். ஏப்பா, இயேசு உயிரோடு எழும்பலைன்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் 10 நாள் கழித்து ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான், அதை நம்பி 3000 பேர் அவர் உண்மை உள்ளவர், அவர் தேவன் ஏற்றுக்கொள்கிறான்னா, பொய்யவா 3000 பேர் நம்பினா? ஏப்பா, ஒரு மரிச்சு போன ஒரு இயேசுவை, அது ஒரு மரிச்சு போன இயேசுவை பற்றி ஒருத்தன் சாட்சி சொல்லும் பொழுது அவனுக்கு விரோதமாக கொலை மிரட்டல் வந்து அவன் தொடர்ந்து அதை பேசுவானா? பேச மாட்டான். அவன் உண்மையை பார்த்தான். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால சாவை பற்றி அவனுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு எவிடன்ஸ் என்னன்னு கேட்டால், 1 கொரிந்தியர் 15:3-8 வாசிக்கும் போது இதில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அவர் சொல்லுகிறாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் அவர் தரிசனம் ஆனாருன்னு சொல்றாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம், 6வது வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். யாரு? பவுல் எழுதும்போது சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க சொல்லிட்டு. சிலர் மாத்திரம் என்ன செய்தாங்க? நித்திரடைந்தாங்கன்னா இறந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பின்பு யாக்கோபுக்கும் அதன்பின் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். இப்போ இது வந்து அவங்க அவங்களுக்கு தரிசனமானார், இவங்களுக்கு தரிசனமானார்னு சொல்லிட்டு அவர் சும்மா கதை விட்டாருங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல.
எட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும். இதை யார் வாயிலிருந்து வந்தது தெரியுமா? ஒரு காலம் இந்த மனுஷன் சபையை பாழாக்கிறதுக்காக யூதர்களுடைய எல்லா அரவணைப்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு மத தீவிரவாதி. இவன் இயேசு என்கிற நாமத்தை சொல்லக்கூடாது, தேவதூஷணம் சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்தினவன் இந்த பவுல். இந்த பவுல் அதிகாரிகளிடத்தில் யூதர்களிடத்தில் அதிகாரங்களை பெற்று பட்டணங்கள் தோறும் போய் ஸ்திரீகளையும் புருஷரையும் கட்டி கொண்டு போய் சிறைச்சாலில் அடைச்சி வச்சவன், சிலரை கொன்று போட்டவன். எதுக்குப்பா கொல்ற, எதுக்குப்பா அப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டால், இயேசுன்ற பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு வெறியோடு சுற்றிட்டு இருந்தாங்க. வேதம் சொல்லுது, உயிரோடு எழுந்த இயேசு அவனையே போய் சந்தித்து தரிசனம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை கூட அருமையாக எண்ண மாட்டேன், என்னை கொன்னா கூட பரவாயில்ல, இந்த இயேசுவை பற்றி சொல்ல விட மாட்டேன். அவர் சொல்லுகிறார், எனக்கே அந்த இயேசு தரிசனமானார். அல்லேலூயா! இவ்வளோ பெரிய மாற்றம் அவருக்கு வந்தது. மரித்து போன ஒருவனுக்காக யார் இப்படி போய் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டான்? ஆனால் அவர் ஜீவனோடு தனக்கு வெளிப்பட்டதுனால அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, ஜீவனுள்ள நம்பிக்கை. சொல்லுங்க, வாயத்துறது என்ன நம்பிக்கை? ஏன் ஜீவனோட நம்பிக்கைங்க நம்ம நம்பிக்கைன்னு கேட்டா, சரித்திரத்தில் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை. அது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், உறுதி செய்யப்பட்டது. அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இந்த சுவிசேஷம் எல்லா இடமும் பரம்பினது. மரித்து போன ஒருவருக்காக யாரும் போய் இந்த பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு அவர் அழித்து நொறுக்கப்பட்டிருப்பாங்க, அவருடைய வாதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை, அது சரித்திரத்தில் நடந்தது உண்மை. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா! அதனால் நீங்களும் நானும் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன நம்பிக்கைனா, செத்து போன நம்பிக்கை கிடையாது. என்ன நம்பிக்கை? சத்தமாக சொல்லுங்க, ஜீவனுள்ள. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஒரு காலம் இதே சீஷர்லாம் சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப நம்பியிருந்தோங்க, அவரை ஏமாத்தி விட்டாரு, இறந்துட்டாருங்க, கொல்லப்பட்டாருங்க. அதே சீஷர்கள் தான் சொன்னாங்க. இந்த பேதுரு கூட அப்படி தான், நம்பிக்கை இழந்தவனா, அவர் எழுந்துட்டான்னு சொன்னால் நம்புறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, நம்ப மறுத்தான். ஆனால் அதே பேதுரு இயேசுவை சந்தித்தான், உயிரோடு எழுந்தவர் அவனுக்கு முன்பாக வந்து நின்றார், தன்னை உறுதிப்படுத்தினார். தோமா வந்து இயேசு வந்து சீஷர்களுக்கு வெளிப்படும் போது தோமா இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவன் வந்து சீஷர்களெல்லாம் அவன்கிட்ட போய், எப்பா நீ இல்லாத நேரம் இயேசு எங்களை வந்து பார்த்துட்டு போனான்னு என்ன எங்கிட்ட கதை விடுறீங்களா? யாருமே நம்பலைங்க. அது எப்படிப்பா நடக்கும் அது? அதான் நான் நம்ப மாட்டேன். ஏதோ ஆவியை பார்த்துருப்பீங்க. அவன் சொல்லுகிறான், இயேசு உயிரோடு எழுந்திருந்தார்னா அடுத்த முறை அவர் வரணும், வந்து நான் அவருடைய காயங்களில் என் விரலை விட்டு பார்ப்பேன், அவருடைய விழாவில் என் கையை விட்டு பார்ப்பேன். உண்மையாக அது வந்து நெஜோன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவர் உயிரோடு எழுந்தான்னு நம்ப மாட்டேன்னா. அவனுக்காகவே இயேசு தரிசனமானார், அவனுக்காகவே. அவ்வளோதாங்க, அதை பார்த்த உடனே கர்த்தாவே என் தேவனேன்னு காலில் விழுந்துட்டான். இயேசு உயிரோடு இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தவனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்ததுனால தான் அந்த மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா வரைக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, ஜீவனுள்ள நம்பிக்கை. இது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா! எதனால் இது ஜீவனுள்ள நம்பிக்கைன்னா, ஏதோ கண்ணை மூடுங்க வித்த பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வேதம் வந்து வித்த வேதம் கிடையாது. என்ன கண் கட்டி வித்தெல்லாம் கிடையாது. இது என்னன்னா, சரித்திரம். என் நம்பிக்கை உண்மை உள்ளது, சரித்திரத்திலே நடந்தது, மக்களை மாற்றினது, ஜனங்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் வெளியே வந்த ஒரு உண்மை. இது மறுக்கப்பட முடியாத உண்மை, மறுக்கப்பட முடியாத உண்மை. அதனால தான் இதற்கு ஜீவனுள்ள நம்பிக்கை. இன்றைக்கு கூட நான் நம்புகிறேன், இட்ஸ் அ லிவிங் ஹோப். ரெண்டாவது, ஏன் இது ஜீவனுள்ள நம்பிக்கை தெரியுமாங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கொலோசியர் எழுதின நிருபம் 1:27 பாருங்க. கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தமான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர்
மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் திரும்ப வரும்போது அந்த கடைசி வரியை வாசிங்க பார்ப்போம், சத்தமாக வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். இது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏன்? சரித்திரத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கை. இது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் என்பது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏனென்றால் இந்த நம்பிக்கை எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை வேற யாரும் இல்லை, இயேசுதான் இந்த நம்பிக்கை. இந்த மகிமையின் நம்பிக்கை, வேதம் சொல்றது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பது தான் இந்த ரகசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு எனக்குள்ளே இருக்கிறா? எனக்கு இவ்வளோதானா? உயிரோடு எழுந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறான்றவங்களாம் நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி நமக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியும்? இதை எழுதின பவுல் எப்படி சொன்னார்? இந்த மகிமை நம்பிக்கையாக இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார்ன்னு எப்படி சொன்னார்? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடபடிகள் முழுவதும் வாசித்தீங்கன்னா, இயேசுவானவர் மரித்ததோடு அவருடைய அற்புதம் அடையாளம் அதிசயம் எல்லாம் நின்று போகலை. வேதம் சொல்லுது, தம்முடைய சீஷர்களோடு இருந்து அவர் பலத்த கிரியைகளை நடத்தினார். இந்த சீஷர்கள்லாம் யார் தெரியுமா? ஒரு காலம் ஒரு தகப்பனு சொல்கிறாரு, இயேசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என் பையன் வந்து பிசாசு பிடிச்சவன் வந்து கொண்டு வந்து சுகமாக்குங்கன்னு சொன்னால் ஒன்றும் முடியலை அவங்களுக்கு, இதுதான் இவங்களுடைய கடந்த காலம். ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு மகிமை நம்பிக்கையாக அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணார். இப்போ பேதுருவும் யோவானும் ஜப வேளை நேரத்தில் அலங்கார வாசல் உள்ள தேவாலயத்துக்கு உள்ளே பிரவேசிக்க வந்தால் வாசல் ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சுகமாக்கெல்லாம் கேட்கலை, ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேட்டால் இவங்க நின்று, எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடனம் அவ்வளோதாங்க பட்டுன்னு எழுந்துட்டாங்க. 40 வருஷமாக பிறவி முதல் நடக்காதவன், எல்லாம் பிரமிச்சு பார்க்குறாங்க, இது எப்படிங்க நடந்துச்சு? உடனே பேதுரு சொல்லுகிறான், எங்கள் பக்தியோ எங்கள் யுக்தியோ எங்கள் சக்தியோ எல்லாம் கிடையாது, இயேசுவானவராலே இதை நாங்கள் செய்தோம். அப்படின்னா ஏன் இது மகிமை நம்பிக்கைங்க? ஏன் இது வந்து ஜீவனோட நம்பிக்கை? உயிர்த்தெழுதல் ஜீவன நம்பிக்கைன்னா இயேசு மரித்ததோடு அவரோட வல்லமை முடிஞ்சு போகலை, இன்றைக்கும் அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கும் இன்றைக்கு அவர் கிரியை செய்கிறார். தம்முடைய சீஷர்கள் கரங்களால் தேவன் அதிசயங்களை நடப்பித்தார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது அவருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானாங்க, மரித்தோர் உயிர் பிழைத்தாங்க, பிசாசுகளை விரட்டினாங்க. ஏன் தெரியுமா? அந்த இயேசு மரிச்சு போகலை, அவர் உயிரோடு இருக்கிறார். எங்க இருக்கிறாருன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 6:19 வாசிக்கிறோம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. இது நமக்கு ஆத்துமாவுக்கு நங்கூரம் பலனா இருக்குதுங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும்படி எனக்குள்ளே அவர் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. இயேசுவும் அதுதானே வாக்கு பண்ணினார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே இருப்பேன், உங்களோடே இருக்கிறேன், நீங்கள் கலங்காதிருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். அந்த நம்பிக்கையில் தாங்க அவங்க போனாங்க. அந்த நம்பிக்கையில் தான் உடவனை பார்த்து எலும்புன்னு சொன்னாங்க. ஒரு காலம் வந்தாலே இவங்க ஓடிடுவாங்க, எப்பா வராம்பா, நம்மளால் உண்ண முடியாது, ஓடிடலாம், எங்களால் முடியாதுன்னு கை கழுவுன அதே கூட்டம். இப்போ கேட்கவே இல்லை, அவன் கேட்டது பிச்சை இவங்க கொடுத்த அற்புதம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இயேசு உயிரோடு எங்கே இருக்கிறாருனா எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களால் அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு விசுவாசிங்க, இந்த நம்பிக்கை உயிர்த்தெழுந்த நம்பிக்கை
ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏனென்றால் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே ஜீவனோடு இருக்கிறது. The living hope is alive in me. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கும் நான் விசுவாசிப்பேன், ஆனால் தேவனுடைய மகிமையை நான் காண்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை காண வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதிசயங்களை காண வைப்பார். உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? தேங்க்யூ லார்ட். இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. சொல்லுங்க, வாயத்துறது என்ன நம்பிக்கை? உயிர்த்தெழுதல் என்பது ஜீவனுள்ள நம்பிக்கை. முதலாவது, அது சரித்திரத்திலே உறுதி செய்யப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. ரெண்டாவது, நமக்குள்ளே வாழுகிற ஜீவனுள்ள நம்பிக்கை. கடைசியாய் சொல்லுவேன், திரும்ப நம்ம அந்த 1 பேதுரு 3:3-4 ரொம்ப வாசிக்கலாம். அது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த நம்பிக்கையை பற்றி அவர் எழுதுறாரு பாருங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லிட்டு 4 வசனத்தில், இந்த தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுந்ததுனால அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஏன் ஜீவன், இந்த உயிர்த்தெழுதல் ஏன் வந்து ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு சொல்கிறோம் தெரியுமா? இந்த உயிர்த்தெழுதலால் தான் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு மீண்டும் புது வாழ்வு வந்திருக்கு. அதனால் நம்முடைய ஜீவனுக்கும் சரி, நம்முடைய மரணத்துக்கும் சரி, ஏன் மீண்டும் நடைபெறப்போகிற உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலே நமக்கு நங்கூரமாக இருக்கிறது. The living hope is our anchor in life and death. இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஆகிய ஜீவனின் நம்பிக்கை தான் நம்முடைய மரணத்திற்கும் நம்முடைய ஜீவனுக்கும் நங்கூரமாக இருக்கிறது. The living hope of resurrection is our anchor for life and death. இயேசு மீண்டும் உயிரோடு எழுந்ததினாலே நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதும் கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். என் பழைய மனுஷன் மரிச்சு போயிட்டான், பாவமான மனுஷன் மரிச்சு போயிட்டான். கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார். இதை எப்படி என்னால் விசுவாசிக்க முடியுதுன்னா, இயேசு மரிச்சு உயிரோடு எழும்பினார், அதனால் நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைச்சிருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்லுது? நான் எப்படி புது சிருஷ்டியாக மாற முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வர்றவங்க, அவரை நம்புகிறவங்கக்கு ஆண்டவர் புது வாழ்க்கையை தர்றாரு. பழைய பாவம், பழைய சாபம், பழைய வழக்கங்கள், பழக்கங்கள், பழைய துன்மார்க்கத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்து
தேவன் அவர்களுக்கு ஒரு புது சிருஷ்டியாக அவர்களை மாற்றுகிறார். எப்படி இது நடக்கும் நம்புறேன்னா, ஏங்க இயேசு சரீரத்தில் மறித்து உயிரோடு எழுப்பினார் இல்லைங்க, அதே போல் என்னுடைய பழைய பாவத்துக்கு நான் மறிக்கவும் முடியும், நான் புது ஜீவனோடு எழுந்திருக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன் அவர் மறித்தவராக போயிருந்தார்னா இந்த நம்பிக்கை எனக்கு வராது. எனக்கு ஒரு புது வாழ்க்கை வரும், நான் மறுபடியும் பிறக்க முடியும், புது மறுவாழ்வை நான் பெற முடியும், எனக்கு நம்பிக்கை எப்படிங்க வரும்? வராது. அவரே மறித்தவர் எழும்ப முடியாமல் இருக்காரு, நான் எங்கே எழும்புறது இல்லையா? அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு ஏன் நமக்கு நம்பிக்கை இருக்குது? எனக்கு ஒரு புதிய வாழ்வில் நான் வாழ முடியும், புது சிருஷ்டியாக மாற முடியும்னா, இயேசு சொன்னபடி மறித்தார், சொன்னபடி உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய மரணத்துக்கும் என்னுடைய பழைய மனுஷன் மரித்து போனதுக்கும் புது ஜீவனோடு நான் எழும்புறதுக்கும் ஆதாரம் ஆங்கர் எங்கே இருக்குன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் தான். அதுதான் ஜீவனுடைய நம்பிக்கை என்ன வாழ வைக்குது. நான் புதிய வாழ்க்கையோடு வாழ முடியுன்ற நம்பிக்கையை கொடுக்கறதே அந்த நம்பிக்கை தான், அந்த உயிர்த்தெழுதல் தான். அதை பார்க்கும்போது தான் நானும் புது லைஃப்பில் வாழ முடியும்னு நம்புகிறேன். என் பழைய மனுஷன் ஒளிஞ்சு புது மனுஷனாக நான் எழும்பி கர்த்தருக்காக நான் பிரகாசிக்க முடியும்னு நான் நம்புறதுக்கு ஆதாரமே என்னன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். இன்னும் நான் ஆழமாய் சொல்லுவேன், இன்றைக்கு ஏன் ஒரு கிறிஸ்தவனாக நான் மரித்தால் நித்திய ஜீவனை பெறுவேன் என்று ஏன் நான் சொல்லுகிறேன்னா, நான் விசுவாசிக்கிற இயேசு மரித்தது உண்மை, ஆனால் அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். இயேசு தன் மரணத்தை பற்றி ஒரு நாளும் மறைச்செல்லாம் பேசலை, வெளிப்படையாக சொன்னார். துன்மார்க்கர் கையிலே நான் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், நான் கொல்லப்படுவேன், ஆனால் மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன்னு உயிரோடு இருக்கும் போதே சொன்னார். ஓமானமாக பேசினார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே நான் மீண்டும் அதை கட்டுவேன் சொன்னார். அது தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றி அவர் பேசினார். மீண்டும் சொன்னார், யோனா எப்படி மீனின் வயிற்றுக்குள்ளே மூன்று நாள் இருந்தானோ அதே போல நானும் எப்படி இருப்பேன்னா பூமியின் தாழ்விடங்களில் மூன்று நாள் இருப்பேன், ஆனால் வெளியே வருவேன். இது சின்ன வார்த்தை கிடையாதுங்க. நம்ம ஊரில் கூட ஒரு பெரிய பகவான் ஒருத்தர் இருந்தார், அவர் கூட இதே தான் சொன்னார், நான் இறந்த பிறகு மூன்று நாளில் உயிரோடு வந்துடுவேன்னாரு. அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, கல்லறை அப்படியே மூடின மாதிரி தான் இருக்குது. அவர் சமாதிக்கிட்டு தான் எல்லோரும் போய் ஜோம் பண்ணுறாங்களே தவிர அவர் சமாதி ஒரு நாளும் திறக்கலை, இவரும் வெளியே வரல. ஒருவேளை இயேசு சொன்னது பொய்யாக இருந்திருக்குமானா அந்த பொய்யை பரப்புறதுக்கு சீஷர்கள் துணிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் இந்த தைரியம் வந்தது தெரியுமா? ஏங்க உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாருங்க, நாங்கள் நம்பலை, அதை நாங்களே பயந்து போய் இவரை வேணான்னு கைவிட்டு போயிட்டோம். உயிரோடு எழும்பி அறைக்குள்ளே வந்து நிற்கிறாருங்க, இதை எப்படிங்க மறைக்க முடியும்? உயிரே போனாலும் பரவாயில்ல, இதை போய் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவோன்னு எல்லா இடமும் பறைசாற்றினாங்க. அல்லேலூயா. இயேசு எதுவும் சொத்து வச்சுட்டு போகல, இவங்க காப்பாற்றி பழைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட, வெறுங்கையாக விட்டு போனார். ஆனால் அந்த நிலையில் கூட தங்க ஜீவனை பணைய வைத்து ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், தே சா த ரிசரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட், அவங்களால் அதை பார்க்க முடிந்தது, அந்த நம்பிக்கை அவளுக்குள்ளே உண்டானது. அதனால் அவங்க மரணத்தை பார்த்து பயப்படவே இல்லை. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய விரோதிகள் வந்து இயேசுவை பற்றி பேசுறதை கேட்ட உடனே பல்லை கடிச்சிட்டு கல்லை எடுத்து தூக்கி வீசினாங்க, கல்லடிபட்டு சாகுறாங்க. சாகும்போது கூட என்னை விட்டுருங்க, தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ பேர் வாங்குறதுக்கு பேசினேன் அப்படின்னு அவன் சொன்னானா? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அண்டு வரே இவர்கள் செய்வது என்னதுன்னு அறியாமல் செய்கிறாங்க, இவள் பாவத்தியவர் மேல் சுமத்தாதிரன்னு ஜோம் பண்ணிட்டு கண்ணை வானத்துக்கு ஏறெடுத்து சொன்னானா, இதோ வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதையும் இயேசுவானவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறதையும் பார்க்கிறேன்னு சொன்னான். என்ன தைரியங்க அவனுக்கு வந்தது? மரணத்தை பார்த்து பைபிள் அவனுக்கு தெரியும், நான் இப்போ இறந்தேன்னா இயேசு வண்டி போவேன், அவர் எனக்கு வரவேற்கிற இருக்க நின்றுட்டாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் பவுல் வந்து பயப்படலைங்க, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கு, இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து கர்த்தரோடு இருக்கணும்னு நான் வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொன்னார். எப்படிப்பா அவனுக்கு தைரியம் வந்துச்சு? ஒரு காலத்தில் இவர் எல்லாரையும் கொலை பண்ணவர், இவர் எல்லாரையும் கொன்று குவிச்சவர்,
ஆனால் தன்னுடைய மரணத்தை பற்றி பயப்படாமல் நின்னது காரணம் என்னென்னா, அவருக்கு தெரியும் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு பொய்யான நம்பிக்கை கிடையாது, மாயமான நம்பிக்கை கிடையாது, ஜீவனுள்ள நம்பிக்கை. என்றால் இயேசு சொல்லியிருந்தார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாளில் அவனை உயிரோடு எழுப்புவேன். யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம் தானே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இயேசு எதை பற்றி பேசுகிறார் என்றா, நித்திய ஜீவனை பற்றி பேசுறாரு. நித்திய ஜீவன் அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகணும், இந்த நியதி யாரும் மாற்ற முடியாது. எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முறை எல்லாரும் மரிக்கணும். நீங்க என்ன மாத்திரை போட்டு 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்தாலும் போக வேண்டிய காலம் வந்தால் போய் தான் ஆகணும் இல்லையா? எந்தெந்தைக்கும் உயிர் வாழவே முடியாது. மரணத்தை நம்ம எல்லாம் சந்திக்க போகிறோம், ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது, அதுதான் பைபிள் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. இந்த நித்திய ஜீவனை ஏங்க இந்த சீஷர்கள் விசுவாசித்தாங்க? ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக அவங்க பிரசங்கம் பண்ணாங்க? தங்களுடைய உலக மரணத்தை பற்றி ஏன் அவங்க கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் மரிப்பேன் ஆனால் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். சொன்னபடியே எழும்பினாருங்க, ஹல்லேலூயா. சொன்னபடி எழும்பினார், உடனே அவளுக்கு தைரியம் வந்தது. அப்போ நானும் மரிச்சா அவரை விசுவாசிக்கும் போது நானும் பிழைச்சிருவேன். அந்த செய்தியை எல்லா இடத்துலையும் போய் தைரியமாக சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை, என் ஜீவனும் அவர் தான், எனக்கு மரணம் வந்தாது எனக்கு ஆதாயம். அந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய தோமா தன் நாட்டை விட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் வந்து ரத்தம் சிந்தி மரித்தார். இது சரித்திரத்தில் உள்ள உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம சபையாரோட நம்ம அந்த நாட்டை வந்து பயணம் பண்ணி புனித பயணத்துக்கு போயிருந்தோம். அப்போ கடைசி 2 முறை போகும்போது இந்த இஸ்ரேலி மியூசியம் ஒன்று இருக்குது, அதுக்குமா ஹோலோகாஸ்ட் மியூசியம்னு இருக்குது. இந்த ஜெர்மனியில் இந்த யூதர்களை கொடுமை பண்ண அதை வைத்து ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பைபிள் மியூசியம் இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ நான் இந்த மியூசியத்தில் அப்படியே நம்ம குழுவினரோடு சுற்றி கொண்டே இருக்கிறேன். அங்கே ஒருவர் ஒரு இந்தியர் அவரும் அந்த மியூசியமில் அவரும் காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கிறார். எங்களை பார்த்தவொடனே இந்தியர்கள் கண்டுபிடிச்சோன்னு ஒரே சந்தோஷமாயிருச்சு அவருக்கு. அவர் ஒரு டூரிஸ்ட், அவர் ஆனால் அவர் கிறிஸ்தவர் கிடையாது, இந்து, பாம்பேலேருந்து வந்திருக்கிறார். அவர் வந்து யாரையாட்டையும் கேட்டு நான் தான் டூர் லீடர்னு சொன்னவுடனே என்கிட்ட வந்துட்டார். நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டார், அம்மா பாஸ்டர்ன்னு சொன்னேன். அம்மா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவர் ரொம்ப பிரமிப்பாக சொன்னார், ஆச்சரியமாக இருக்குது சார், இது இவ்வளோ தூரம் ஹிஸ்ட்ரியெல்லாம் இப்படி பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டார். என்ன சொன்னார்னா, இவங்களுக்கெல்லாம் 2000 இயர் ஹிஸ்ட்ரி இருக்குது சார் கிறிஸ்டியன்ஸுக்கு, இந்தியாவிலலாம் 150 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் இதான் வாய்ப்புன்னு கிடச்சது விடலை. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஹிஸ்ட்ரியை சரியாக படிக்கலை. சரித்திரப்படி பார்த்தா இயேசுவோடு வாழ்ந்த அவரை பின்பற்றின சீடனாகிய தோமா 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அவர் கேரளாவில் வந்து கரை இறங்கி மலபார் கேரளாலெல்லாம் அவர் ஊழியம் செய்து அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. தோமா கட்டின கோயில் ஆலயம் இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் கேரளாவில் இருக்குது, 2000 இயர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சரித்திரத்தை சொன்னேன். அங்கேருந்து அவர் அப்படியே கடற்கரை ஓரமாக அப்படியே பிரசங்கம் பண்ணி அற்புதங்கள் செய்து அநேகர் ஏற்றுக்கொண்டு கடைசி சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வரும்போது இங்கே ஒரு ராஜா இருந்தான், குறுநிற மன்னர். எல்லாருமே தோமாவுடைய வார்த்தைகளை கேட்டு அவனுடைய அற்புதங்களால் வந்து கவரப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறத பார்த்த உடனே இவன் பக்கம் உள்ள சப்போர்ட் குறைஞ்சிருமோன்னு சொல்லி கோபமடைந்தவனாக இந்த தோமாவை இப்பொழுது சென்னையில் இருக்க சின்னமலை அப்படின்ற இடத்துல ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். அப்போ அந்த ஈட்டியில் குத்தப்பட்டவராக இந்த தோமா ரத்தம் சொட்ட சொட்ட சரித்திரம் சொல்லுது
அவர் அப்படியே நடந்து வந்து தவண்டு வந்து இந்த இப்பொழுது இருக்கிற இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இல்லையா, பரங்கி மலை, இந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் வந்து அவ்வப்போது வந்து ஜபம் பண்ணுவார். அவர் குகையில் அங்கே வந்து சாகணும்னு சொல்லி அங்கே ஒரு சிலுவை நட்டி வச்சுருந்தாராம். அதை பார்த்து அவர் வந்து அப்படியே தவண்டு தவண்டு வந்து அந்த குகையில் அந்த சிலுவையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே இறந்துட்டாருன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. இது அவருக்கு சொன்ன உடனே அவர் அப்படியே அசந்து போய் கேட்டார். அவர் சொன்னார், சார் நான் வந்து எனக்கு 60 வயசு ஆக போகுது, ஸ்கூல்லையும் படிச்சிருக்கேன் காலேஜ்லேயும் படிச்சிருக்கேன், எந்த சரித்திர புஸ்தகத்துலேயுமே இது எழுதப்படலையே சார். நாங்கள்லாம் வெள்ளக்காரன்தான் கிறிஸ்தவத்தை உள்ளே கொண்டு வந்தான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் கிறிஸ்தவம் வந்து 2000 வருஷம் பழமை உள்ளதுன்னு இப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டார், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போனார். இந்த செய்தியை தோமா இவ்வளவு தூரம் அறியாத ஒரு தேசத்துக்கு அவன் கொண்டு வந்தது காரணம் என்ன தெரியுமாங்க? மரணமே அவனுக்கு வந்தால் கூட பயப்படாத காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, என் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது போல நானும் மரித்தால் உயிரோடு எழும்புவேன். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தலை, பயமுறுத்தலை. அதனால தான் அது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லுவேன். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மை இருக்கிறது. இந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாம்? வேதம் சொல்லுகிறது அழியாதது, அல்லது இதுக்கு மரணம் கிடையாது. ரெண்டாவது, இது மாசற்றது, அல்லது இதற்கு பாவம் இல்லை. இந்த சுதந்திரம் வாடாதது, அல்லது இதற்கு வயதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. இந்த சுதந்திரத்தில் சுதந்திரம், முக்கியமான சுதந்திரம் வந்து நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் இயேசு சொன்னார், சரீரத்தை கொல்லுகிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க, ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு நீங்கள் நம்புங்க. நம்முடைய ஆத்துமாவை ஜீவன் கொடுத்து நித்திய வாழ்வை கொண்டு செல்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம எப்படி நம்பிக்கை வருதுன்னு கேட்டா, இயேசு மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார், தன் மரிப்பேன் என்று சொன்னார், சொன்னபடி மரித்தார், மரித்த பிறகு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன் சொன்னார், சொன்னபடி உயிரோடு எழும்பினார், எல்லாருக்கும் தரிசனம் பண்ணார். தன்னை விரோதித்தவர்கள், சத்துருக்கள், தன்னுடைய மார்க்கத்தாரை அழிக்க வந்தவர்களுக்கே தரிசனம் பண்ணார். யார் இந்த மார்க்கத்தை அழிச்சிருமோ அவனை வைத்தே பைபிளில் அதிகமான புஸ்தங்களை எழுத வச்சார். என்னுடைய தேவன் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. இது என்ன நம்பிக்கைனா ஜீவனுள்ள நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ மூட நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்தவம் அப்படின்றது ஏதோ கற்பனை நம்பிக்கை கிடையாது, கட்டுக்கதை நம்பிக்கை கிடையாது, ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதன் மேல் ஆதாரமாக இருக்கிறது என்றால், உயிர்த்தெழுதலின் மேல் ஆதாரமாக இருக்கிறது. இட்ஸ் அ லிவிங் ஹோப். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானா, எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில் என்ன வாடி போகட்டும், என்ன இழந்து போகட்டும், என்ன நடக்கட்டும், என் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நான் திக்கற்றவன் கிடையாது, அநாதை கிடையாது, நான் கேட்பாரற்று கிடக்கிற பிரதர் கிடையாது, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் எங்க கலங்கணும், நம்ம ஏன் பயப்படணும்? ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், நான் அவரை தொடர்ந்து நம்புவேன். ஹல்லேலூயா. அவரை இன்னும் நம்புவேன், அவரையே சார்ந்து கொள்ளுவேன். நன்றி ஆண்டவரே. பாடல் பாடும்போது காணிக்கைகளை கொடுப்போம். என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன்
என்பது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் என்பது என்னது? மூட நம்பிக்கை இல்லை, இது ஜீவன் நம்பிக்கை. சரித்திரத்திலே நிரூபிக்கப்பட்டது. அன்றைக்கு சீஷர்கள் வந்து, நம்ம இன்னைக்கு நிறைய டாபிக்லாம் பிரசங்கம் பண்றோம், அன்றைக்கு வேற எதுவுமே பிரசங்கம் கிடையாது. இயேசு உயிரோடு எழுந்தார், இதுதான் பிரசங்கமே. பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் நீங்க அறியக்கூடாதுன்னு நான் விரும்பினேன் அப்படின்றாரு. எங்க போனாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினாங்க. ஏன்னா இட் வாஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட், அதை யாராலுமே மறுக்க முடியல. கல்லறை திறந்திருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பி விட்டார். அவங்களுக்கு வாழ்க்கையில வேற நம்பிக்கை, ஒரு தைரியம், வேற ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஒரு செய்தி தான் அவங்களுக்கு உயிரே தந்தது. இது உண்மை, இது சத்தியம், இது சரித்திரம்னு அவங்க பார்த்துட்ட பிறகு எல்லா பயம் அவங்களோட போயிடுச்சு. ஜீவனுள்ள நம்பிக்கை, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உயிரோடு இருந்தது. அது எல்லாரும் பார்த்தாங்க. இந்த மனுஷனுடைய பழைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக அவர்களுக்குள்ள இருக்கிறார்ன்றத அந்த மாற்றத்தின் வாயிலாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த பிரசங்கம் பண்ற பேதுரு இந்த இயேசுவை அறியேன் அப்படின்னு சபிச்ச வந்தானே, சத்தியம் பண்ண வந்தானே, எப்படிங்க அப்படி பேசுறான். அவங்க பார்த்தாங்க அவன் லைஃப் எப்படி மாறி இருக்கு. அவங்க பார்த்தாங்க, பவுல பார்த்தாங்க. இந்த இயேசுவை பின்பற்றுறவங்களை கொண்டவர் தானங்க இவரு. தேவதூஷணம் சொல்றது கட்டாயப்படுத்தினவர் தானங்க. இன்னைக்கு இப்படி மாறிட்டாரு, அது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை அவங்க தங்களுடைய ஜீவனிலேயும் மரணத்திலேயும் விசுவாசிச்சாங்க. அவங்க மரிக்கும் போது தைரியமா மரிச்சாங்க, வாழும் போது இயேசுக்காக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், என் இயேசு மரிச்சு போகல, உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம வெளிப்படுத்தணும். எப்படி தெரியுமா? நம்முடைய ஜீவன் மூலமாக, நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, சாட்சியின் மூலமாக. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர் என்று வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, உம்மை பறைசாற்றுகிற அந்த ஜீவனுள்ள சாட்சியாக என்னையும் நிறுத்தும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி இருக்கணும்னு? ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையா அல்ல, யாரோ சொல்லி கொடுத்ததுனால இல்ல, இது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையா எனக்குள்ளே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என். உயிர்த்தெழுந்தாரே, மரணம் எங்கே, மரணம் எங்கே, பாதாளம் எங்கே, சாவை
கொடுத்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காய் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. பாசிலிஷா அவர்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லி நிறைவு செய்வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும்படிக்காக நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாதா, நீ தந்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாதா, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். அந்த நம்பிக்கை ஆண்டவரே சரித்திரத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஆண்டவர் நிரூபிக்கப்பட்ட ஆதாரமுள்ள நம்பிக்கையாய் இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாள் அந்த நம்பிக்கையை நாங்கள் விருத்தி அடைய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அன்று வெறும் நம்பிக்கையாக மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் நாதா. அன்றைக்கு சீஷர்கள் எப்படி ஜீவனுள்ள தேவனை அன்று தைரியமாக சொன்னார்களோ, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியமாக உம்மை குறித்து பேச எங்களுக்கு நீ கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையற்ற இந்த தேசத்திற்காக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள இந்த தேசத்தில் நீர் அனுகிரகம் காண்பிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்லமை விளங்க செய்வீராக. இந்த நாளிலே நம்பிக்கையற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் நம்பிக்கை வளர செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தாசனை கொண்டு கொடுத்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற ஆண்டவர் கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்லமை விளங்க செய்வீராக. உடைய பிள்ளைகள் மனப்புறமாய் கொடுத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்ற பிரதிபலனை இம்மையிலும் மறுமலில் கட்டிடும்படிக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். வாரத்துள்ள வசனத்தை சொல்லுவோம். வசனத்தை போடுங்க, வாசிப்போம். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே வாக்கை நீதியத்தில் வைத்து வைத்தேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. அக்கிரம எல்லாவற்றையும் மன்னித்து நோயிலெல்லாம் குணமாக்கி பிராணனை அழுக்குழைக்கும் விட்டு கிருபை நாளிற்கு முடிசூட்டி நன்மை நாள் வாயு திருப்தி ஆக்கிறார். கழுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமே. God bless you. God with you. Praise the Lord. அடுத்த வாரத்துள்ள வசனத்தை சங்கீதம் 119:17-24 வசனத்தை வாசித்து வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளம்புங்க, வெளியே கிரௌடா இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக சொல்லும்படிக்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.